ஹாய், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் சிக்கன் இட்லி. ஸோ இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கரில் 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனப்புறம் நல்லா உதுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி கீமாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் கீமா செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீமாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவைன்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவை 1/2 குழி அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கீமாவை போட்டு அதுக்கு மேலே திருப்பியும் மாவு ஊற்றி கவர் பண்ணிவிடுங்க. இட்லி குண்டா மூடியை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பிளெயின் இட்லி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சுட்டு அது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீமாவை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் 1 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுக்கணும். தயாராகிடுச்சு நம்மளோட சிக்கன் இட்லி. இட்ஸ் எ ருட்டீன் டிஷ் பட் வித் அ ட்விஸ்ட். ஸோ இதை நாங்கள் 2 விதமாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த விதம் பிடிச்சிருக்கோ அந்த விதத்தில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, நன்றி.